சோறு போகிறதுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2020 ஒரு கெனடியன் அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன ஹண்டர் ஹண்டர் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹண்டர் ஹண்டர் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடாவில் இருக்கிற மிக அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே தனியாக வந்து வசிச்சுட்டு வர நம்ம படத்துடைய கதாநாயகன் மற்றும் அவருடைய ஃபேமிலி. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா சிட்டி வாழ்க்கையில் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அவர் அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்கலாம் வழி வழியாக பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுறது இப்படி தான் அவங்களுடைய தொழில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவர் சிட்டி லைஃப்பில் வந்து உடன்படாதனால அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மகளோட காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு வராரு. நம்ம ஹீரோவுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோசப். ஸோ அவருடைய மனைவியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன். அப்புறம் அவங்களுடைய மகளோட பேர் ரெனே. ஸோ இவங்க மூணு பேருமே வந்து அந்த காட்டுக்குள்ளே தான் வசிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டுக்குள்ளே இந்த ராக்கூன் அதுக்கப்புறம் பீவர் இது போன்ற விலங்குகளெல்லாம் வந்து வேட்டையாடி அதனுடைய தோலை வந்து சிட்டியில் இருக்கிற இடங்களில் கொண்டு போய் விற்கிறாங்க. ஸோ குளிர்காலத்தில் அதுங்களுடைய தோலில் செய்கிற ஸ்வெட்டர்களை தான் வந்து மக்கள் வாங்குவாங்க. ஸோ அந்த தோல்களை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் விற்கிற வேலையை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்துலேயும் வந்து அந்தளவுக்கு எந்த வருமானமும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அந்த ரக்கூன் தோள்கள் இதெல்லாம் யாருமே அப்போ வாங்க மாட்டாங்க. ஓனாயோட தோல் இந்த மாதிரி தோல்லாம் கொண்டு வாங்க, நாங்கள் நிறைய காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க இந்த ரக்கூன் பீவர் இதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் வந்து செட் பண்ணுறாங்க காட்டுக்குள்ளே. ஸோ அதுங்கெல்லாம் வந்து அந்த ட்ராப்பில் மாட்டினா தான் அதுங்களை வந்து கொண்டு அந்த தோலெல்லாம் எடுத்து இவங்க கொண்டு போய் விற்க முடியும். பட் அந்த விலங்குகள் ட்ராப் ஆன கொஞ்ச நேரத்தில் இவங்க போய் அதை பார்க்குறதுக்குள்ளே ஏதோ ஒரு ஓனாய் வந்து அந்த விலங்குகளை சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ அந்த ஓனாய் அடிக்கடி இவங்களுடைய பாதையில் குறுக்க வருது. அந்த ஓனாயை வந்து எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு முனைப்போடு ஈடுபடுறாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஓனாயை வந்து கொல்றதுக்கான தருணங்களும் வருது. பட் இருந்தாலும் வந்து அவரால் கொல்ல முடியல, நம்ம கதாநாயகனால் கொல்ல முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஓனாயை வந்து நான் கொன்னுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நம்மளுடைய கதாநாயகன் ஒரு பயங்கரமான விஷயம், அந்த காட்டுக்குள்ளே நடந்த ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்க்குறாரு. அப்படி என்ன பயங்கரமான விஷயத்தை பார்த்தாரு? ஸோ ஓனாயை கொன்னுட்டு வரேன் அப்படின்னு போன இவர் உயிரோடு திரும்பி வந்தாரா? ஸோ இவர் தனியாக விட்டுட்டும் இவருடைய மகளும் இவங்களுடைய மனைவியும் என்ன ஆனாங்க? ஸோ இப்படிப்பட்ட ஒரு பதபதைக்க வைக்கிற ஒரு கதையை தான் வந்து நமக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஹண்டர் ஹண்டர் அப்படிங்கிற படம். முதல் விஷயம் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துடைய தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டுக்குள்ளே வாழற மிருகங்களை விட நாட்டுக்குள்ளே வாழற மிருகங்கள் தான் மிகவும் கொடூரமானவங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த படத்தில் ஒரு தீமாக சொல்லியிருக்காங்க. நான் நாட்டுக்குள்ளே வாழற மிருகங்கள்னு சொல்லிட்டு நம்மளை தான் சொல்கிறேன், மனுஷங்களை தான் சொல்கிறேன். ஸோ காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகள் எவ்வளோ தேவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே இயக்குனர் ஷான் லிண்டன் அவரை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். அடுத்து இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே சொல்லுங்க, கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான கிறிஸ்டல் கிளியரான சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு லேக் ஒன்று போகும், அந்த லேக் அவங்க படமாக்கியிருக்கிற விதமும் சரி. ஸோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து காட்டை வந்து டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு சில ஏரியல் ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரோன் ஷார்ட்ஸ்லாம் வச்சு காமிச்சிருக்காங்க, அதுவும் சரி. அதுக்கப்புறம் இவங்க வேட்டையாடுறப்போ சினிமாட்டோகிராஃபர் வச்சுருந்த ஆங்கிள்ஸும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துடைய மியூசிக் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும். குறிப்பாக கிளைமேக்ஸில் அவர் போடுற ஒரு மியூசிக் ஸோ நம்ம எல்லோருமே வந்து பதபதைப்புக்கு உள்ளாக்குறது. ஸோ அப்படி ஒரு பயங்கரமான மியூசிக் அவர் போட்டிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் டெவன் சவா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோசப் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. கேமில் சலிவன் அவங்க தான் அந்த ஆன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. சம்மர் அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு தான் ரெனே அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரை விட டெவன் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லூ அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வராரு. அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் படத்தில். அது என்னன்னு நான் சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் அலர்ட் ஆகும், நீங்கள் படம் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து நடிக்கலை, இந்த படத்துலேயே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டைரக்டர் ஷான் லிண்டன் கண்டிப்பாக இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்காக அவர் நம்ம எவ்வளோ வேணால் பாராட்டலாம். ஒரு ஓனாய் அந்த ஓனாயை கொள்றதுக்காக தான் வந்து இந்த படமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குற தருணத்தில் கம்ப்ளீட்டாக இந்த படத்தை வேறு ஒரு ஜானருக்கு அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டார். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹைலேன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு ஜானர் மாதிரி தான் இருக்கும் அந்த செகண்ட் ஹாஃப்ன்றது. பட் இது வந்து உண்மையிலே வந்து இந்த கதையோட சிங்க் ஆகுது. ஓனாயும் மனிதனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இங்கே சிங்க் பண்ணுறாரு டைரக்டர். ஸோ அதுக்காகவே டைரக்டர் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். முக்கியமான ஒரு விஷயம், கிளைமேக்ஸ் காட்சி நம்ம நெஞ்சை வந்து உலுக்கி எடுத்துரும்.
அப்படி ஒரு ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சி இந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ் தாராளமாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஹாரர் அப்படின்னும் போது அம்மா நிஷம் பேய் அதெல்லாம் கிடையாது, கொடூரமான விஷயங்களும் ஹாரர் அப்படிங்கிற ஜானரில் தான் வரும். ஸோ இது அந்த ஜானரில் போய் உட்காருது. ஸோ ஃபேமிலியோட தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா உங்கள் தோலை உரிச்சிடுவாங்க. மெச்சூர்ட் அடல்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய மெசேஜஸ் சோஷியல் மெசேஜஸும் உள்ளடக்கிய ஒரு அருமையான படம் தான் இந்த ஹண்டர் ஹண்டர் அப்படிங்கிற படம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விமர்சனங்களும் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.